பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள மலர் சந்தைகளில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தமிழர்களின் மிகப்பெரிய பண்டிகையான பொங்கல் திருநாள் போகியும் இன்று தொடங்கியுள்ளது. நாளை தைப்பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு மலர் சந்தைகளில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள மலர் சந்தையில் பூக்களின் விலை மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. மல்லிகை பூவரத்து நின்று போனதால் மற்றொரு வகை மல்லியான பிச்சி பூ கிலோ 4000 வரை விற்பனையாகிறது. சாதாரண நாட்களில் கிலோ 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட செவரளி, சாமந்தி போன்ற பூக்களின் விலை இன்று 1250 ரூபாய் வரை விற்பனையானது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மலர் சந்தையிலும், கீரமங்கலம் பூ கொள்முதல் நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளிலும் பூக்களின் விலை இன்று கடுமையாக உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ 3500 ரூபாய் வரையிலும், ஜாதி மல்லி, முல்லை போன்றவை 2500 ரூபாய் வரையிலும் விற்பனையாகின்றன. விலை அதிகரித்த போதிலும் வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் பொங்கலையொட்டி பூக்களை வாங்குவதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர். பொங்கலை முன்னிட்டு வந்து பூவெல்லாம் ஓரளவு விற்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து செண்டிப்பு வந்து 70 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் போகுது. செவந்திப்பு வந்து 60லேருந்து 150 ரூபா வரைக்கும் போகுது. அரளிப்பு வந்து 500 ரூபா வரைக்கும் போகுது. முல்லரும்பு வந்து 4000 வரைக்கும் போகுது. மல்லிகைப்பூ வந்து 4000 வரைக்கும் போகுது. அது மாதிரி எல்லா பூவுமே பச்சைக்கட்டு வந்து ஒரு 15 ரூபா போகுது. பன்னீர் ரோஸ் வந்து 300 ரூபா வரைக்கும் போகுது கிலோ. 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் போகுது. அது மாதிரி எல்லா பூவுமே நார்மலாக ஓரளவு விலை இருக்குது. போய்க்கு ஒரு 2-3 நாளைக்கு தான் இந்த விலை இருக்கும். அப்புறம் வந்து நார்மலாக பழைய மாதிரியே எப்போதும் விற்கும் எங்களுக்கு. அதனால் இந்த 2-3 நாளைக்கு மட்டும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பூ நல்லா விற்கிது. இந்த பொங்கலை முன்னிட்டு நல்லா கொஞ்சம் நல்ல விதமாக நல்லா வியாபாரம் ஓடுது. செம்மஞ்சி 200லேருந்து 250 போகுது. செவ்வந்தி 150லேருந்து 200 போகுது. மல்லிகைப்பூ வந்து 4000த்துலேருந்து 5000 வரையும் போகுது. சாதிப்பூ 1200லேருந்து 1800 வரையும் போகுது. அப்புறம் என்ன, செண்டி 100 ரூபா போகுது. கோழிகொண்டா வந்து 100லேருந்து 150 ரூபா போகுது. எல்லாம் சிறப்பாக நல்லாவும் இருக்குது. வியாபாரம் நல்லாயிருக்கு. சம்சாரிகளும் நல்லாயிருக்கு. வியாபாரிகளும் நல்லாயிருக்கு. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற தோவாளை பூச்சந்தையில் மல்லிகைப்பூ கிலோ 3000 ரூபாய்க்கும் பிச்சைப்பூ 2500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பணியால் பூக்கள் உற்பத்தி குறைந்தாலும் பண்டிகை கால தேவை அதிகரிப்பாலும் பூக்களுக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. எனினும் அதனை பொருட்படுத்தாமல் கேரளாவில் இருந்தும் வியாபாரிகள் வருகை தருவதால் விற்பனை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர்.